மற்றும் உலக நாயகன் ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் டூ வரும் ஜூலை பனிரெண்டு முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் மேற்பட பேசிய நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு விக்கிரவாண்டி தேர்தல் யாருக்கான அக்னி பரீட்சை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன் பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் அரசியல் விமர்சகர் கலை அவர்கள் வணக்கம் கலை அரசியல் விமர்சகர் டி டி எஸ் ரவி அவர்கள் வணக்கம் பத்திரிகையாளர் சிவப்பிரியன் அவர்கள் வணக்கம் மொத்த பத்திரிகையாளர் ஷியாம் அவர்களும் இணைந்திருக்கிறார் வணக்கம் திரு ஷியாம் உங்களிடம் இருந்தே தொடங்கிற விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் இருந்து போயிடலாம்னு நினைக்கிறேன் நாளை வாக்குப்பதிவா இருந்தாலும் முடிவு எப்படி இருக்க போகுது அது யாருக்கான அக்னி பரீட்சையாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க இடைத்தேர்தல் முடிவு அக்னி பரீட்சை என்கிற வர்ணனைக்கு பொருந்துமாங்கறதுல எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சந்தேகம் இருக்கு என்ன காரணம்னா அக்னி பரீட்சை ஒரு கடுமையான சோதனை உண்மையான தகுதி இல்லைன்னா தரத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு சோதனை ஒரு புதிதாக ஒரு கட்சி வருது வரவிருக்கிற தேர்தல் அதற்கு ஒரு அக்னி பரீட்சை இது பொருத்தமா இருக்கும் இடைத்தேர்தல் முடிவு பொதுவாக பொது தேர்தலில் பிரதிபலிக்கிறதே இல்லை எதுவாக இருந்தாலும் இதே விக்கிரவாண்டியில் வந்து அண்ணாதிமுக ஜெயிச்சு அடுத்த பொது தேர்தலில் தோற்ற கதையும் நம்ம பார்த்துருக்குறோம் அமில சோதனைன்னு சொன்னா ஓரளவுக்கு பொருத்தமாக இருக்கும் என்ன காரணம்னா அந்த அமில சோதனை என்பது அந்த செயல் திறனை மதிப்பிடுகிற சோதனை ஆசிட் டெஸ்ட் அதை தாண்டி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்பது ஆளுங்கட்சிக்கு சாதகமான தேர்தல் அது பெரும்பாலும் எல்லாரும் ஒத்துக்கிற விஷயம்தான் ஆனால்

இந்த இடைத்தேர்தல்ன்றது யாருக்கு நெருக்கடியை கொடுக்க போகுது யாருக்கு சிக்கலாக போகுதுன்றதான் நம்ம பேச வேண்டிய அதனாலதான் அந்த தலைப்பு வச்சிருந்தோம் இதுல லட்சியம் நீங்க சொன்ன மாதிரி இப்போ நீங்க பாமகவை மையப்படுத்தி சொன்னீங்க நான் திமுக திமுக கூட்டணியை மையப்படுத்தி கேட்கிறேன் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டிய ஒரு நெருக்கடி திமுக கூட்டணிக்கு இருக்கா கண்டிப்பா இருக்கிறது நீங்க சொல்றது சரிதான் குறைந்தபட்சம் அறுபதுக்கு மேல இருக்கணும் எழுபது வரைக்கும் வந்ததுன்னா அவங்களோட அந்த செயல் திறன் வந்து சரியா இருக்குன்னு அர்த்தம் அதாவது பதிவாகிற வாக்குகள் ரெண்டு சதவீதம் வந்து சுயேச்சை வேட்பாளர்களுக்கு போயிரும் மீதி தொண்ணூத்தி எட்டு சதவீதம் என்னோட குத்து மதிப்பான கணக்கு தான் ஒரு எட்டு சதவீதம் வந்து நாம் தமிழர் நம்ம எடுத்துக்கிடலாம் ஆக தொண்ணூறு சதவீத வாக்கு வந்து ஏதாவது கட்சிகளுக்குள்ள வந்து பரிவர்த்தனை ஆகணும் ரெண்டே கட்சி தான் ஒன்னு திமுக இன்னொன்னு பாமக அதிமுக ஓட்டு வாங்கி பலரும் அதை இழுக்க முயற்சிக்கிறார்கள் பாமகவும் அதை இழுக்க முயற்சிக்கிறது பாமக அதோட ஓட்டு வங்கியில இருந்து பத்து சதவீதம் கூடி முப்பது முப்பத்தஞ்சு வந்துருச்சு திமுகவுக்கான ஓட்டு சதவீதம்ங்கிறது கொஞ்சம் வெறும் வெற்றி அவங்களுக்கு வெறும் வெற்றி பெரு வெற்றி தான் வேணும் பெரு வெற்றி வேண்டும் அதுவும் வந்து பலவிதமான ஐயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதா இருக்கணும் ஆறு கட்சி வெற்றி பெற்றுச்சுங்க பணபலம் நம்ம ஜெயிச்சா ஜனநாயகம் அவங்க ஜெயிச்சா பலநாயகம் இதெல்லாம் வழக்கமா நம்ம பார்க்கிற விஷயம் தானே அப்படின்னா ஒரு பெரிய பிரம்மாண்ட வச்சு இமாலய வெச்சு அப்படியான ஒரு வெற்றியை நோக்கி போகணும் அதுக்காக அந்த வெற்றியை நோக்கி போவதுல சமீபத்தில் நடந்த நிகழ்வுகள் அது கள்ளக்குறிச்சி துயர சம்பவமா இருக்கலாம் அப்புறம் சட்ட ஒழுங்கு இஷ்யூவா இருக்கலாம் இப்போ திரு ஆம்ஸ்டாங் அவர்களோட படுகொலையா இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் சொல்லணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பு போன்ற விஷயங்கள்லாம் திமுகவுக்கு அந்த பெரு வெற்றியை தடுக்கக்கூடிய அம்சமா அமைய வாய்ப்பு இருக்கா நீங்க சொல்லி தடுத்து விட கூடாதே தடுத்து விட கூடாதேங்கிற ஒரு யோசனையில தான் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து விஷசாராய மரணங்களுக்கு அதிகப்படியான தண்டனை என்கிற ஒரு சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆம்ஸ்ட்ராங் வீட்டுக்கு சென்று திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வீட்டுக்கு சென்று ஆறுதல் கூறியிருக்கிறார் முதல்வர் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக விக்கிரவாண்டியும் மனதில் வைத்த ஒரு விஷயம்தான் அதாவது வெற்றி ஆறாயிரம் ஓட்டுல பத்தாயிரம் ஓட்டுல அதுல பிரயோஜனம் இல்ல என்ன காரணம்னா இப்போ வேலூர் நம்ம பார்த்த தேர்தல் தான் இடைத்தேர்தல் எட்டாயிரம் ஓட்டுல வந்து திரு கதிரான ஜெயித்தார் அது வந்து ஒரு வெற்றியாகவே கொண்டாடப்படல என்ன காரணம்னா ஒரு எம்பி தொகுதியில எட்டாயிரம் ஓட்டுங்கிறது ஒரு டிபரன்ஸ் இல்ல அப்ப அதே மாதிரி ஒரு எட்டாயிரம் ஓட்டுல ஒரு சட்டமன்ற ராய தொகுதி இடைத்தேர்தலை வெற்றி பெற்றாலும் அது பயன் பயனில்லை இன்னொன்று வகையில நம்ம இந்த ஆல் இந்தியா பாலிட்டிஸாவும் பார்க்கணும் ஏன்னா விக்ரமாண்டி தேர்தல் மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் பல்வேறு இடைத்தேர்தல்கள் நாளைக்கு நடக்க இருக்கு இப்ப உதாரணமா அதுல பீகார் இடைத்தேர்தல் ரொம்ப முக்கியம் அப்ப பீகார் இடைத்தேர்தல ஒருவேளை நிதிஷ்குமார் தலைமையிலான அந்த கூட்டணி தோற்றுவிட்டால் எதிர்கட்சிகளின் கூட்டு வேட்பாளர் மீரா வெற்றி பெற்று விட்டால் அது பெரிதாக பேசப்படும் இல்ல ஓட்டு சதவீதம் நெருக்கடியா இருந்தா கூட அது பெரிதாக பேசப்படும் அதே மாதிரி அந்த ஓட்டு சதவீதம் வெற்றி ஓட்டு சதவீதம் பிரம்மாண்டமா இருக்கணுங்க நீங்க சொன்னதா பெரு இருக்கணும் இதுல ஷாம் ஒருவேளை நீங்க சொல்லுகிற மாதிரி உங்கள் பார்வையில் ஒரு பத்து விழுக்காடு பாமக அந்த தலைப்புக்கே வரேன் யாருக்கான நெருக்கடி யாருக்கான அக்னி பரீட்சை அமில இடத்தில் அதிமுகவுக்கு அது சிக்கலா வந்துடும் பாமகவுக்கான முக்கியத்துவம் கூடிரும் பாஜக அணிக்கான அந்த அந்த வாய்ப்பு அதிகம் பத்து சதவீதம் நாங்கள் அதிகமாக ஆகிட்டோம்ன்றது பாமகவின் தனிப்பட்ட வெற்றியாகத்தான் அது கொல்லப்படும் காரணம் என்னன்னா அங்க இருக்கிற அவங்க சமுதாய ஓட்டு வங்கிகள் இன்னும் சொல்ல போனால் டாக்டர் அப்புறம் திரு அன்புமணி டாக்டர் அன்புமணி அவர்கள் இவங்க எல்லாம் வந்து செய்யற கான்சென்ட்ரேட்டரான பிரச்சாரம் பழைய உத்தியை கையில் எடுத்துருக்காங்க திண்ணை பிரச்சாரம் தெருமுனையில அலங்காரங்கள் இல்லாத சின்ன சின்ன மேடைகள் அமைத்து பேசுதல் இப்படியான உத்திகளை எல்லாம் கையில எடுத்துருக்காங்க அது அது ஓகேதான் என்னன்னா அது ஆல் இண்டியா லெவல்ல இருக்கணும்னு காட்டிக்க வேண்டியது ஒரு அவசியம் தான் இப்போ டி அவர்கள் இருக்காங்க இப்ப ஆல் இண்டியா லெவலுக்கு அவரோட அவரோட விஸ்டா கூடுது இல்லையா அகில இந்திய அளவுல ஒரு அரசியல்வாதி என்டிஏ கூட்டம் நடந்தால் அங்க போவாங்க அப்படியான ஒரு 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 பிம்பத்தை கட்டமைக்க வேண்டியது இங்க இருக்கிற தலைவர்களுக்கும் அது கட்டாயம் அந்த வகையில தான் அந்த பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இடைத்தேர்தல் எப்போது உள்ளூர் செல்வாக்கில் தானே ஜெயிக்க முடியும் ஆல் இந்தியா கூட்டணியை வச்சு என்ன ஜெயிக்க முடியும் உள்ளூர்ல செல்வாக்கு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது பாமக ஓட்டு தான் பாமக ஓட்டு நாற்பதாயிரம் நாற்பத்தாயிரம் இருக்குங்கிறது அனைவருக்குமே தெரியும் மீதியப்பா அண்ணாதிமுக ஓட்டு அண்ணாதிமுக ஓட்டு கிடைத்தால் அது டிரான்ஸ்பர் என்கிற அந்த பிம்பத்தை உருவாக்க உதவும் அதிமுகவுக்கான நெருக்கடின்னு பாக்குறத விட அண்ணா திமுக தன் ஓட்டை பாமகவுக்கு ஏதாவது ஒரு வகையில போல் பண்ண உதவி இருக்கிறதுங்கிற கருத்து நாளை சொல்லுவாங்க நாம அதிமுக தரப்புல நம்ம தான் நேச்சுரல் அலை செய்து அந்த கூட்டணியில் இருந்துங்க வந்துருங்க அப்படின்னு கூப்பிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்றீங்க என்னை கேட்டால் அந்த புறக்கணிப்பே அப்படியான ஒரு ஒரு வகையான நெகோசியேஷன் தான் அது ஒரு அரசியல் கண்டிப்பா ஓகே பேசலாம் கலை ஒருவேளை எல்லாமே யூக கணக்கு தான் அனுமான கணக்கில் தான் நம்ம பேசுகிறோம் பாமக வெற்றி பெறவும் வாய்ப்பு இருக்கலாம் அதிக வாக்கு வித்தியாசத்தில் இல்லை திமுக வெற்றி எல்லாத்துக்குமான வாய்ப்பு இருக்கு பாஜக கூட்டணிக்கான முக்கியத்துவம் அதிகமாகிடாதா அப்போ அண்ணாமலை நாளைக்கு சொல்லுவார்ல எங்கள் அணி அதிகமாக வாங்கியிருக்கு நாங்கள் தான் ரெண்டாவது பெரிய அணி அப்படின்னு மற்ற கூட்டணி கட்சிகளையும் தங்களை நோக்கி அழைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னா அதிமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி வராதா அதிமுகவுக்கு நெருக்கடி ரெண்டு பக்கம் வரும் ஒன்று சார் சொன்ன மாதிரி மிக பிரம்மாண்டமான வெற்றியை அந்த ஆளுங்கட்சி ஜேவை பெற்றால் அதுவும் ஒரு நெருக்கடி தான் யாருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்கள இவங்க தானே எதிர்கொள்ளணும் இன்னொரு பக்கம் பாமக அதாவது பாஜக கூட்டணி கொஞ்சம் மேலெழுந்து வந்தால் சார் சொன்ன மாதிரி பத்தாயிரம் வாக்குகளாவது மினிமமாக அவங்க கூட வாங்கிட்டாங்கண்ணா முப்பத்தி ரெண்டாயிரம் வாங்கியிருக்காங்க வாங்கிட்டாங்கண்ணா அப்போ அதுவும் அதிமுக நெருக்கடி தான் நெருக்கடி தான் ஆமா அதிமுக வாக்குகள் இயற்கையாக அவங்க புறக்கணிக்கிறாங்க அதே மீறி யாராவது போட்டா அவங்க இந்த ரெண்டு அணிகளுக்கும் போட மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு அணிகளுக்கும் போட்டாலும் அது நமக்கு இடைஞ்சல்னு திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஆமா நிச்சயமா அவங்க நாம் தமிழர் பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நான் நினைக்கிறேன் எந்த அதிமுக தொண்டனும் அவன் நிச்சயமாக வந்து திமுகவுக்கு போட மாட்டான் பாமகக்கு பாமக தனியா நின்னா போடுறதுக்கு வேற விஷயம் பாஜக கூட்டணின்னு வரும்போது அண்ணாமலை திருப்பி திருப்பி நாங்கள் தான் ரெண்டா இடம் நாங்கள் தான் ரெண்டாட சொல்லிட்டே இருக்காரு இன்னும் தோத்து போன பிறகு மூணாயிரத்துக்கு நிரந்தரமாக போன பிறகும் நான் ரெண்டாவது இடம்னு சொல்லிட்டே இருக்கிறாரு அது மட்டும் இல்லை அவர் ஒரு நல்ல காரியமும் பண்ணியிருக்காரு யாருக்கு நாம் தமிழர்களுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா அங்கே போய் அதிமுக திட்டிருக்கிறாரு அதிமுக தலைமையை கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு அன்புமணி ராம் அன்புமணி ராமதாஸ் தலையில் அடிச்சிட்டு இருப்பாரு பாருங்க ஷாம் அவர்கள் சொல்றாங்க ஒரு சாஃப்ட் சாஃப்ட்லிங் அதிமுக வந்து புறக்கணித்ததற்கு பாமக ஒரு கணக்கா இருக்குன்னு திரு அண்ணாமலை பேச்சின் மூலம் நாம் தமிழர் கணக்குக்குள்ள வந்துருச்சு இப்படி இருக்கு அதிமுக தொண்டர்களை அதிகபட்சமாக தன் பக்கம் இருக்கணும்னு சொல்லி அன்புமணி ராமதாஸை கீழறங்கி ஜெயலலிதா படத்தையெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே போய் எளவு வீட்டில் வந்து துக்கம் விசாரிக்கிறதுக்கு பதிலாக திருமண வீட்டில் துக்கம் விசாரிக்கிற மாதிரி ஒப்பாரி வைக்கிற மாதிரி இவர் போய் எங்கே இங்கே தான் தெரியாமல் அண்ணாமலை அவர்கள் அங்கே போய் அதிமுக விமர்சனம் பண்ணுறார் கட்டுமையாக அதுக்கு எதிராக அவங்க விமர்சனம் பண்ணுறாங்க முன் வைக்கிறாங்க அது எதிர்மணையாற்றுறாங்க இது விளைவு என்னாகும் அதிமுக தொண்டர்கள் கொஞ்சம் பேர் பாஜக பாமக பக்கம் போகலாம்னு நினைச்சிருந்தா கூட அவங்க திரும்ப விரட்டிடுற அவங்கள விரட்டி கலை நீங்க நீங்க சொல்வது நாம் தமிழருக்கான வாக்கு வங்கி அதிகமாகும் ஏன்னா கடந்த நீங்க பொது தேர்தல் இடைத்தேர்தல் ஒப்பிடுகிற போது நாம் தமிழர் பர்ஃபார்மன்ஸ் குறையுது ஆளுங்கட்சி தான் அதிகமான ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து எதிர்கட்சியா இப்போ நீங்க இந்த முறை சொல்வது வந்து நாம் தமிழர் இன்னும் அதிகமாக அவங்க அதிமுக வாக்குகள் அவங்க பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது புறக்கணிப்பு அதிகமா இருக்கும் ஆனால் வாக்களிக்கக்கூடியவங்களில் பெரும்பகுதி நாம் தமிழர் பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இபிஎஸ் அவர்கள் நடத்திய உண்ணாவிரதத்துக்கு சீமான் ஆதரவு தெரிவித்த அதில் ஒரு கணக்கு நடக்கு ஆதரவு தெரிவித்தது அதுக்குள்ளேயும் ஒரு கணக்கு கள்ளக்குறிச்சி விஷயத்துல ரெண்டு பேர் கொடுத்த அறிக்கையும் ஒரே மாதிரி இருப்பது வேறுபட்டு இருப்பது மற்றவர்கிட்டேந்து இதெல்லாம் வந்து அது நீங்கள் சொல் கவுன்சர் மற்ற ஒரு பாஜக அணி அப்படின்னே பேசலாம் பாமக பலவீனப்பட வாய்ப்பு இருக்குன்றீங்க இந்த இடைத்தேர்தல் பலவீனப்படுவதை தான் அதிமுக விரும்பும் இப்போ நீங்க யார் என்ன கேட்டிங்க யாருக்கு இதுல அக்னி பரிச்சை அக்னி பரிச்சை அக்னி பரிச்சை அமில பரிச்சையா அமில சார் சொல்ற மாதிரி அமில சோதனையான்னு தெரியாது அது எதுவா இருந்தாலும் அது இன்னைக்கு பாஜக கூட்டணிக்கு தான் அங்க அங்க அக்னி பரிச்சை அவங்க அவங்க தயவோட ஓட்டோட கூட்டணியோட அதிமுக போட்டி போடும்போது அவங்க கூட்டணி இல்லாமல் போட்டி போட்டப்ப ஓகே அவங்க பதினெட்டாயிரம் வாக்குகளை தான் இழந்திருக்கிறாங்க சரி அதாவது பாஜக கூட்டணியில் நின்னப்ப வாங்குன வாக்குகளை விட தனியாக நின்னப்ப பதினெட்டாயிரம் வாக்குகளை தான் அதிமுக குறைவாக வாங்கியிருக்கு இந்த ரெண்டு ரெண்டு தேர்தல்கள் இல்லை இப்போ ஒருவேளை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விக்ரவாண்டி தொகுதியில் அதிமுக வாங்கின வாக்குகளை விட அதிகமாக பாமக வாங்கிடுச்சுன்னா ஏடிஎம்கே தனக்கான முக்கியத்துவத்தை இழந்துரும்ல நிச்சயமா அறுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கினாங்க அவங்க அதை சாரி அறுபத்தஞ்சாயிரம் அறுபத்தஞ்சாயிரம் வாக்குகளை வாங்கினாங்க அதை பாமக எட்டி பிடிக்கணும்னா அது இமயமலையில் ஏறி எவரெஸ்ட் சிகரத்துல கொடியை நாட்டுற மாதிரி அது அவ்வளவு வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம் ஐப்பத்திகள அதை பத்தி நம்ம பேசி பிரயோஜனம் கிடையாது அவங்க சாம்சாசன ஒரு பத்தாயிரம் வாங்கினாலே அவங்களுக்கு ஒரு லிஃப்ட் கிடைக்கும் நீங்க சொல்றத பார்த்தா பாமகவும் புறக்கணிச்சிருக்கணும்

அவங்க எந்திரிச்சு வர முடியாது இல்ல ஷாம் ஒரு நுணுக்கமான இடம் சொன்னார் நான் பாஜக அணி என்ன சொன்னப்ப இல்ல இல்லங்க அதை பாமக பாருங்க தொகுதி விக்கிரவாண்டியில நடக்குது பாமாகாவுக்கு விழுந்த வாக்குகளா தான் நம்ம பெறணும் அப்படின்னா பாமகவுக்கு முக்கியத்துவம் கூடுமா கூடாதா இந்த எலெக்ஷனுக்கு பிறகு பாமக முப்பத்தி ரெண்டாயிரத்துல இருந்து கூட ம் எவ்வளவு கூட வாங்குறாங்க பொறுத்து ஓகே ஷாம் சாரே ஒரு எல்லை வச்சுட்டாரு பத்தாயிரம் வாங்கினா அது பெருசுட்டாரு பத்தாயிரம் வாங்கினா பெருசா இருக்காது சரி அவங்க அதிமுக வாங்கின அறுபத்தி ஐயாயிரத்தையும் சரி அவங்க ஏற்கனவே வாங்குன முப்பத்தி ரெண்டாயிரத்தையும் சேர்த்து அவங்க ஒரு லட்சத்திட்ட வாங்கினாங்கன்னா அவங்க பக்கம் போயிருக்கு நம்ம எடுத்துக்கிட்டீங்க எவரெஸ்ட்ல ஏற சொல்லல நீங்க வானத்துக்கு ஏற சொல்லி சொல்றீங்க பார்க்கலாம் ரவி டெனக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க அதிமுக புறக்கணிச்சு ஒரு ஒரு ராஜதந்திர ரீதியில புறக்கணிச்சிருக்காங்க நாங்க தான் பெரிய அலைன்ஸ் நாங்க தான் ரெண்டாவது இடம் இருபத்தாறுல எங்களுக்கும் திமுக அணிக்கும் தான் போட்டின்னா குறைந்தபட்சம் நீங்கள் அதிமுகவை தாண்டி நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய நெருக்கடி உங்களுக்கு இருக்கா இல்லையா பாஜக அன்னைக்கு இருக்கா இல்லையா நான் இடைத்தேர்தலை பற்றி ஒரு ஒரு நிமிடம் கழித்து பேசுகிறேன் இடைத்தேர்தலை பற்றி முதல்ல பேசிடுறேன் ஐ திங்க் பூர்விகா விவேக்கு வசந்தன்கோ எல்லா இடத்துலையும் ஸ்டாக் நிறையா வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மொபைலு எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் ஸ்டாக் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நாளைக்கு ஓட்டு போட்டு வந்த உடனே கையில் ஒரு பத்தாயிரம் ரூபா வந்துடும் அதை எடுத்துக்கொண்டு போய் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை ஐ திங்க் பத்தாயிரம் வரைக்கும் பண்ணாங்க இரநூறு கோடி ரூபா தான் செலவு திமுக அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அதனால ஈஸியாக அதை செஞ்சிருவாங்க இது இடைத்தேர்தல் சார்ந்து நான் சொன்னது பாஜகவுக்கு இரநூறு கோடி பெருசுன்றீங்க பெரிய இரநூறு கோடி பணம் கொடுக்கறதே தப்பு அப்படின்ற ஆங்கிலில் தான் பார்ப்பாங்க அது இரநூறு கோடியா இருபது கோடியாங்கிறது முக்கியம் இல்லை இப்போ இடைத்தேர்தலுக்கு வந்துருவோம் எனக்கு கலை சார் சொன்னது ஒன்று புரியல பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதுனால பாமகவுக்கு ஓட்டு போட மாட்டேன் அது ஒத்துக்கிட்டீங்களா ஆனால் பிஜேபி அதிமுகவை திட்டுறதுனால நான் பாமகவுக்கு ஓட்டு போட மாட்டேன் ரெண்டுத்தில் எதுவும் உண்மை திட்டுறதுனாலேயா தீட்டினதுனாலையா அப்படிங்கிறத அப்புறம் புரிஞ்சுக்கலாம் தப்பில்லை குழப்பம் வர தான் செய்ய ஏன்னா பிஜேபி பதிமூணு தொகுதியில் ரெண்டாவது இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னும் போது கொஞ்சம் ஷேக்காகத்தான் செய்யும் அது தப்பில்லை நான் விட்டுறேன் பதிமூணு தொகுதியில இரண்டாவது இடம் பிஜேபி தொகுதியில திமுக இருபது ரூபாய்க்கு அந்த பிரச்சனை கோடிக்கு அந்த பிரச்சனை வராதா கேள்வி என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலின் போது எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வீசிக்க விக்கிரவாண்டியில அறுபத்தஞ்சாயிரம் அதிமுக முப்பத்தி ரெண்டாயிரம் பாமக வாங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க அப்போது ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் டூ பாயிண்ட் நைன் இஸ் டூ பாயிண்ட் த்ரீ அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம் இருக்குது அப்போ நேர்மையாக விக்கிரவாண்டி வந்து இங்கி பிங்கி இங்கி வாங்கி ஓட்டு போடுற ஒரு பன்னெண்டு பதினஞ்சு தொகுதி தமிழ்நாட்டில் ஒன்று வந்து விக்கிரபாண்டி உனக்கு இந்த வாட்டி இந்த வாட்டி உனக்கு அப்படின்னு தான் ஓட்டு போடும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுச்சு இந்த வாட்டி அப்படி பார்த்தா பாமகக்கு தான் ஓட்டு போடணும் நீங்கள் ப்ராபபிலிட்டி தேறி பேசுகிறதா இருந்ததுன்னா ஆனா பினான்சியல் தேரி பேசிட்டீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது ஐ திங்க் பூர்வீகம் ஸ்டாக் வச்சிருப்பாங்க இல்ல அதனாலதான் இல்ல இல்ல நீங்க பூர்வீகா அந்த இதெல்லாம் விட்டுட்டு அது வேற அது இப்ப ஷியாமர்கள் இடைத்தேர்தலின் தன்மையை புரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாருமே பேசுறாங்க நான் கேட்பது பெரு வெற்றி திமுகவுக்கு எப்படி ஒரு நெருக்கடி இருக்கோ பாமகவுக்கும் அதிக வாக்குகள் வாங்க வேண்டியது இருக்கு அதிமுக விட அதிக வாக்குகள் நீங்க தொடர்ந்து ஒரு வார்த்தையை கரெக்டா பயன்படுத்திட்டு இருக்கீங்க திமுக பெரும் வெற்றி கரெக்டா சொல்றீங்க எனக்கு அதே தான் நானும் சொல்றேன் நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் எடுத்துக்கோங்க நாலு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் நீங்க பாஜக அணி பாமக எவ்ளோ வாங்க போதா தானே சார் இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி வரேன் சார் ஈரோடு கிழக்கு தொகுதியில அதிமுக வாங்கினாங்களா வாக்கு ஆமா அத வாங்குவாங்களா யாரு பாமக

பாமக அப்போ ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் வாக்கு வாங்கியிருந்தது அந்த நாடாளுமன்ற தொகுதியில் விக்ரவண்டி பத்தி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் விக்கிரவாண்டியில பாமகாக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு சாம் சார் சொல்ற மாதிரி அவங்களோட டோர் டு டோர் கேம்பைனுங்கிறது இடைத்தேர்தல் பண்ணுவாங்க ஆண்டுகள நம்ம பாமாக்காவாக பிரிச்சு எண்பதாயிரம் வாட்டி எல்லாம் பார்க்கக்கூடாது எண்பதாயிரம் வாக்குகளை நோக்கி தான் அவங்க போவாங்க பத்தாயிரம் வாங்கிட்டா கலை சார் சந்தோஷப்பட்டுக்கிட்டோம் அதுல ஒன்றும் தப்பு கிடையாது அதிகமா இருக்கு சார் இடைத்தேர்தலுங்கிறது ஆளும் கட்சி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற சாபம் தமிழ்நாட்டை தவிர இந்தியாவில் வேற ஏதாவது ஒரு மாநிலத்தில் இடைத்தேர்தல் அதிமுக அது ஆளும் கட்சி தான் வெற்றி பெறணும் வேற ஏதாவது மாநிலத்தில் இந்தியாவில் நடக்குதா அதனால தான் நான் ஈரோடு கிழக்கு தொகுதியில இந்த விமர்சனங்களோடையே வச்சு அதிமுக பர்ஃபார்மன் பண்ண பர்ஃபாமன்ஸ் பண்ணதை வந்து பாஜக அணியால பாமகவால பெற முடியுமான்னு இல்ல உறுதியா பண்ண முடியும் ஏன்னா அந்த இடத்துல அதிமுக பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரே களம் தான் எட்டாயிரம் வாக்குல வெற்றி பெற்ற தோத்து இருந்தாங்கிற சூழ்நிலை இங்க வந்து திமுக வெற்றி பெற்ற போது ரெண்டு முறையும் பத்தாயிரம் ஏழாயிரம் வாக்கு வித்தியாசத்துல தான் வெற்றி பெற்றிருக்காங்க வேற அதிமுக வெற்றி பெறும் போதெல்லாம் எழுபதாயிரம் வாக்கு ஐம்பதாயிரம் வாக்குங்கிற வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க சரி மாத்தி மாத்தி ஓட்டு போடக்கூடிய ஒரு தொகுதி விக்ரவாண்டி ஆனால் இது இடைத்தேர்தலுங்கிற ஒரே காரணத்தினால பணம் வந்து பெரிய அளவுல விளையாடும் இருநூத்தி

ஆனால் எதைப்படி எடுத்துக்கிட்டாலும் பணத்தை காரணம் அமைச்சர் எதை எப்படி எடுத்தாலும் இங்க இருக்கக்கூடிய மற்றவர்கள் என்ன சொல்ல போறாங்கன்னா பாமக தனித்து வாக்கு பெற்றது அது இன்னும் இருபதாயிரம் பெற்றிருக்கும் பிஜேபி நாள பெறல சொல்லுவாங்களா மாட்டாங்களா இப்படித்தான் நீங்கள் அந்த தேர்தலை பேசுவீங்கன்னு சொன்னா என்ன பொறுத்த வரைக்கும் விக்கிரவாண்டியில எண்பதாயிரம் வாக்குகளை இலக்கு வைத்து கொண்டு போகும் அது இனம் சார்ந்து பேசுகிறது குளம் சார்ந்து பேசுகிறது இந்த குளம் மானம் அதெல்லாம் பேசுது அதன் அடிப்படையில் நினைக்கிறேன் ஆனால் ஓபிசி உடைய வாக்கு கண்டிப்பாக அங்க இருக்க இருக்கக்கூடியவங்கள இந்த ரெண்டு காரணங்களுக்காக ஆம்ஸ்டாங் விஷயமா இருந்தாலும் கள்ளக்குறிச்சி விஷயமா இருந்தாலும் பணம் வாங்கினாலும் நான் நேர்மையா தான் ஓட்டு போடுவேங்கிற விக்கிரவாண்டிங்கிற பேர் கொஞ்சம் இடப்பாடா இருக்கு அது விக்காத வாண்டியா இடைத்தேர்தல் முடிவுக்கு பிறகு யாருக்கான முக்கியத்துவம் அதிகமாக நினைக்கிறீங்க யாருக்கான முக்கியத்துவம் குறைஞ்சிரும் நினைக்கிறீங்க இல்ல ஒரு இடைத்தேர்தல வச்சு ஒரு கட்சிக்கான முக்கியத்துவம் அதிகரிச்சிடும் இறங்கிடும்ங்கிறது வந்து தமிழ்நாட்டு போன்ற ஒரு மாநிலத்தில் வந்து நிச்சயமா அது ஏத்துக்க முடியாது ஏன்னா ஷாம்சார் வந்து முதல்ல சொன்னார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல விக்கிரவாண்டி நாங்குநேரி ரெண்டு தேர்தலையுமே வந்து இடைத்தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக வந்து பெரும் வெற்றி பெற்று பெரும் வெற்றி கிட்டத்தட்ட முப்பதாயிரம் வாக்குகள் வந்து ரெண்டு இடத்துலையுமே வந்து அவ்வளோ பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வந்து ஜெயிக்கிறாங்க அப்ப என்னன்னா இன்னொரு விஷயம் இந்த பத்து புள்ளி அதாவது வன்னியர்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு வந்து பத்து புள்ளி அஞ்சு வந்து வந்தது ஆனால் இருபது சதவீதம் வன்னியர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து அப்போதான் மிகப்பெரிய அளவில் வந்து பாமகவும் எடுக்குது திமுகவும் எடுக்கிறது அதன் பிறகுதான் இந்த முரசொலி அலுவலகம் அமைந்துள்ள இடம் வந்து பஞ்சமி நிலம் அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் பாமக வந்து மிகப்பெரிய தாக்குதல் வந்து திமுக மேல சொல்றாங்க அந்த தேர்தலுக்கு பிறகு அங்கே என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல திமுகவுக்கு அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிருச்சா குறையவே இல்லையே ஸோ அதனால இந்த தேர்தலில் வந்து பாமக வந்து ஒரு அறுபதாயிரம் வாக்குகள் எடுக்கிறாங்களோ இல்லை நாற்பதாயிரம் எடுக்கிறாங்களோ ஐம்பதாயிரம் எடுக்கிறாங்களோ அதை வச்சு பாமகவுக்கான இன்ஃப்ளூயன்ஸ்க்கு ஏறவும் போதில்ல குறையும் அவங்களுக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அதில் ஒருவேளை எண்பதாயிரம்னு ரவி படி வந்தா நாங்க ரெண்டாவது அணி எங்களுக்கும் திமுக அணிக்கும்தான் அப்படின்னு வராதா அதிமுக முக்கியத்துவம் எப்ப குறைஞ்சிருக்கும்னா அதிமுகவும் இந்த போட்டியில இருந்து அப்ப வந்து பிஜேபி ரெண்டாவது வந்து அதிமுக வந்து முதல் இடத்துல அதிமுக வந்து மூன்றாவது இடத்துக்கு போயிருந்தா நான் ஒத்துப்பேன் அதிமுக களத்திலேயே இல்லை களத்தில் அதிமுக இல்லாதப்போ சி அவங்க புறக்கணிச்சது சரியாக தவறாங்கிற விவாதத்துக்குள்ளே நாம் போகலாம் அது வந்து என்னை பொறுத்தவரையில் என்ன என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனாக ஜேர்னலிஸ்டாக கேட்டிங்கன்னா அவங்க வந்து புறக்கணிச்சிருக்க வேண்டாம் அவங்களுக்கான காரணங்கள் இருக்கலாம் ஆனால் ஒரு 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 இவ்வளோ பெரிய ஒரு எலெக்ஷனில் வந்து அவங்க புறக்கணிக்கிறது வந்து ஒரு சரியான விஷயம் இல்லை அவங்க ஆயிரம் காரணங்களை சொல்லலாம் நான் இதே காரணங்களை தான் அவர்கள் ஆளும் கட்சியாக இருக்கும்போது இடைத்தேர்தல் எல்லா கட்சிகளும் சொன்னாங்க இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆளும் கட்சியாக எந்த திராவிட கட்சி இருக்கிறதோ அந்த திராவிட கட்சி அதிகார துஷ்பிரோகம் பண்ணுது அந்த திராவிட கட்சி பணத்தை யூஸ் பண்ணுது இதுதான் நடந்துகிட்டு இருக்குது அதுக்காக பாஜக ஆளுகின்ற கர்நாடகத்தில் இடைத்தேர்தலில் பணம் இல்லையானா நிச்சயமா அங்கேயும் பணம் கொடுக்குறாங்க கர்நாடகத்துல பணம் கொடுக்க தானே செய்யறாங்க சார் பூர்வீகம் சொன்னாரு அங்க என்ன மொபைல் ஷாப்போ அந்த ஷாப்புக்கு போறாங்க விஜயன் அவர்கள் அவர் வந்து நாங்க பேசாததுக்கு முன்னே நாங்க என்ன பேசுவோன்னு அவரே முடிவு பண்றாரு அது தவறு இவங்க என்ன பேச போறாங்க நான் என்ன பேச போறேங்கறத இன்னொரு பேனலிஸ்ட் வந்து முடிவு பண்ண முடியாதுல்ல என்னுடைய கருத்து என்னுடைய கருத்து இப்போ நீங்க சொல்றது அதிமுக முக்கியத்துவம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை பொறுத்தவரையில் நிச்சயமா குறையாது பாமகவுக்கான முக்கியத்துவம் ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனா குறைஞ்சி தான் பாமகாவுக்கு ஏறணும்னு இல்லங்க ஏன்னா பாமக வந்து நீங்க வந்து அதிமுகவுக்கு வந்து மாநிலம் முழுவதும் செல்வாக்கு இருக்கிறது பாமகவுக்கு அப்படி இல்லை பாமகவுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் செல்வாக்கு நீங்களும் தமிழ்நாடு அப்படி நீங்க சொல்வது இடைத்தேர்தல் முடிவு எப்படி இருந்தாலும் திரும்ப திமுக அணி அதிமுக அணி திமுக அதிமுக மூன்றாவது அணி அப்படி மூணாவது அணியா தான் பாப்பாங்க நிச்சயமாங்க அதுல என்ன மாற்று கருத்து இருக்கிறது இது இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க வந்து இப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாருமே பேசினாங்க அயநாதன் சார் சொன்னாரு அவங்க டெபாசிட் இழந்தாங்கன்னு ஒரு குறுக்கீட்ல சொன்னாரு கலை சார் சொன்னாங்க அவங்க டெபாசிட் இழந்திருக்காங்க இவர் ரவி சார் என்ன சொல்றாரு பன்னெண்டு இடங்கள்ல அவங்க வந்து பதிமூன்று இடங்கள் எனக்கு தெரிஞ்சு பன்னெண்டு பதிமூணு எப்படின்னு தெரியல பார்த்துக்கலாம் அந்த இடங்கள்ல அவங்க அதிமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது பாஜக இரண்டாவது இடத்திற்கு வந்து எந்த இதுவும் கிடையாது அங்க நிறைய இடங்கள்ல வந்து பாஜக வந்து பாமக இல்லாத இடங்கள்லயே பாஜக இரண்டாவது வந்திருக்காங்க

அதிமுகவின் வாக்கு வங்கி எங்கே போகுதுன்ற ஒரு பார்வையும் இருக்குது இதில் நான் தமிழர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அது ஒருவேளை பாமகவுக்கோ பாஜக அணிக்கோ ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துமா அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தலை வந்துட்டு தமிழ்நாட்டில் அந்த வாக்காளர் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் வந்துட்டு ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு வாக்களிக்க போனதாக நான் கருதலை அது ஆர்கே நகரில் நான் நேரில் பார்த்தேன் எல்லா இடமும் பார்த்தேன் பல இடங்களில் இருக்கும்போதெல்லாம் அது ஒரு சீரியஸாக எடுத்துறல ஏன்னா அந்த அழுத்தம் இருக்குது இல்லைங்களா ஆளுங்கட்சியினுடைய அழுத்தம் அந்த அழுத்தம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் அது அதிமுகவோ திமுகவோ இல்லை கர்நாடகத்துக்கு போனால் பாஜகவோ காங்கிரஸோ எப்படி வேணாலும் இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு ப்ரஸீஜியஸாக பார்க்குறாங்க ஆட்சியில் இருக்கும்போது நம்மளால் ஜெயிக்க முடியலையா அதனால் உள்ளாட்சியும் இடைத்தேர்தலும் பார்த்திங்கன்னா அவங்க அதிகமான ஒரு பலத்தை அவங்க வந்துட்டு பா பண்ணுறாங்க அதிகார துஷ்பிரயோகமாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எது ஒன்று அப்படி இருக்கும்போது மக்கள் என்ன பண்ணிட்டுறாங்க இதில் ஒன்றும் பெருசாக நம்ம சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லை நம்ம பார்க்குறத பார்த்துக்குறோம் அப்படின்னு போகக்கூடிய ஜனங்க வந்துட்டு வாங்க கொடுக்குறத வாங்கிட்டு போட்டு ஓட்டு போட்டு சம்பவம் போயிடுவோம் இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதுன்றீங்க இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் ஐயா நான் ஒன்று சொல்கிறேன் இதான் ரொம்ப வந்துட்டு ஒரு கசப்பான உண்மை என்னென்னா எழுநூறு விவசாயிகளுக்குள்ள செத்து போனாங்க இந்த விவசாயிகள் போராட்டம் அந்த மூன்று சட்டங்களுக்கு எதிராக அது இந்தியாவுடைய கிராமப்பகுதிகளில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லுங்கள் பாஜகவுக்கு எதிராக அப்போ இந்த நாட்டில் என்ன அப்படின்னம்னா கள்ளக்குறிச்சியில் நடந்தது விக்ரவாண்டியில் எதிரொலிக்கும் அப்படின்னம்னா நம்ம இங்கே பேசவே வேணாம் ஜெயிக்க போறது பாமகவாக தான் இருக்கணும் இல்லையே இல்லையே சரி அப்போ அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த ஜனங்க இதில் சீரியஸாக இருக்கிறவங்க இதுலயும் ஒரு அரசியலை பார்க்கலாம் இதுலேயும் நம்மளுடைய ஒரு எதிர்காலத்தை தேர்வு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய வாக்கு நிச்சயமா நாம் தமிழருக்கு போவோம் ஒன்று ஒன்று போவோம் அப்படி சீரியஸா இருக்கிறவங்க எத்தனை பர்சன்டேஜ் பேர் அது ஒன்று என்ன ஒரு விஷயம் என்னென்னா அஇஅதிமுக ஓட் பேங்க்கு ஓட் பேங்க்குன்னு சொல்றதை விட அதிமுகனுடைய கட்சி நிர்வாகிகள் மற்றவர்கள் எல்லாம் வந்துட்டு கட்டாயம் பாமகவோட போக மாட்டாங்க அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா பாமகவோட இணைஞ்சு எங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சி வி சண்முகம் சொன்னது அது ஒரு உரசல் ரெண்டாவது அவங்க அடிக்கடி தேர்தலுக்கு தேர்தல் கா கட்சி மாறுவாங்க நிறம் மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாமகவை பற்றி இவர் வர்ணித்தது ஈபிஎஸ் வர்ணித்தது இதை ரெண்டு பேரும் சேர்த்து அவங்களுக்குள்ள வந்துட்டு ஏற்கனவே ஒரு டிவைடை ஏற்படுத்திருச்சு ஜெல் ஆகல ஜெல் ஜெல் ஆகாது ஆகாது எனவே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னம்னா வந்துட்டு திமுக எதிராக மறுபடியும் வந்துட்டு ஒரு பாஜகவினுடைய ஆதரவோடு நிற்கக்கூடிய பாமகவை ஆதரிக்கிறத விட இந்தாண்ட போடலாம் நாம் தமிழ் நாம் தமிழருக்கு போடலாம் அப்படின்ற போடுறதுக்கான சாத்தியம் உண்டு ஏன்னா இவர் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறாருல அது இவ்வளவுதான் இந்த இந்த பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் அப்படின்றதும் இது எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியும் பாமக ஒரு உத்தியை கடைபிடிக்கிறாங்கல்ல பொது எதிரியை வீழ்த்தலாம் அப்படின்னு ஒரு உத்தியை கடைபிடிக்கிறாங்களா உங்களுக்கு யார் எதிரி திமுக திமுக வீழ்த்தக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கு எங்க அணிக்கு தான் இருக்கு தயவு செய்து எங்களுக்கு போடுங்கன்னு ஒரு குரல் வந்தது இல்லை அது கோரிக்கைக்கு செய்ய செய்ய மாட்டாங்களா காவுக்கு வந்து யாரும் நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பரும் கிடையாது இப்போ அதிமுக திமுக அந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க அப்படின்னா அதுல ஒரு அர்த்தம் உண்டு எங்களுக்கு எதிரான எதிரி தீய சக்தி திமுக அவங்க சொல்லுவாங்க தமாஷ் தான் எல்லாமே அப்புறம் இவங்க வந்துட்டு ஏதோ சொல்லுவாங்க அவ்வளோதானே ஒழிய மற்றபடி பாமகவெல்லாம் வந்துட்டு அப்படி இவங்களோட இருக்கிறாங்க எப்படி அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது பாமகவை பொறுத்தவரை கேட்டானா நீங்க சொன்ன அந்த அக்னி பரீட்சை தான் இல்லை அமில பரீட்சை அண்ணனுக்காக வச்சிக்கிறோம் அமில பரீட்சைக்கு வந்துடும் அமில பரீட்சை என்ன அவங்களுக்கு என்னன்னா போன மக்களவை தேர்தலில் அவங்க ஒரு பொது அணியை செலக்ட் பண்ணிட்டு நின்று படுதோல்வியை சந்திச்சாங்க எந்த விதமான பலனும் அவங்க பெறலை எக்ஸப்ட் இந்த சௌமியா அன்புமணி ராமது அவங்க மட்டும் நல்ல ஒரு ஷைன் பண்ணாங்க ஒரு பிரமாதமான ஒரு இடம் ரெண்டாவது இடமா இருந்தாலும் ஒரு சரியான ஒரு இது அவ்வளோதான் மற்ற ரெண்டாவது இடம்லாம் வந்துட்டு ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் ஓட்டு ரெண்டாவது இடம் ரவி சொன்னதெல்லாம் அந்த மாதிரி இடம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா பாமக வந்துட்டு தனது அதாவது அதிமுக அல்லது திமுக நிற்கும் போது தான் அதனுடைய பலம் வந்துட்டு பெரிதாக வெளிப்படுத்தி ஒழிய அதனுடைய வாக்கு சக்தி வேற எந்த ஒரு கட்சியோட போகும் போதும் அது வந்துட்டு பெருசா வந்துட்டு சோப்பிச்சுருது ஏன்னா நீங்க சிவப்பிரியன் சொல்ற தான் வரீங்க திரும்ப திரும்ப களம் அது எப்படி முடிவு இருந்தாலும் திமுக அணி அதிமுக அணி அவ்வளவுதான் நல்ல அதுக்கு காரணம் நான் இந்த ரெண்டு கட்சிகளும் அந்த மக்களோட வந்துட்டு செஞ்சு இருக்கக்கூடிய விடயங்களை நீங்க பாருங்க அதை பாருங்க ஆளுங்கட்சி இறந்த போது ஆடு கொடுத்தது மாடு கொடுத்தது கோழி கொடுத்தது சைக்கிள் கொடுத்தது லேப்டாப் கொடுத்தது கிரைண்டர் கொடுத்தது வெட் கிரைண்டர் கொடுத்தது மிக்ஸி கொடுத்தது ஃபேன் கொடுத்தது இப்படியே வீட்டில் சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா அன்னத்தி காலத்தில் கொடுத்ததாக இருக்கும் இப்போ இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸி டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் அப்புறம் ஆயிரம் ரூபாய் அப்புறம் மருத்துவம் அப்புறம் காத்தாழ சாப்பாடு இதனால் என்னென்னா

தேர்தல் பத்திரங்கள் மூலமாக ஏன் அவ்வளோ பணத்தை வசூல் பண்ணுறாங்க எட்டாயிரத்து லட்சம் கோடி எதுக்கு வசூல் பண்ணாங்க வசூல் பண்ணி கட்சி பில்டிங் கட்டுறதுக்கே அவங்களுக்கு பணம் பத்தல அறுபத்தோராயிரம் கோடி செலவு பண்ணியிருக்காங்க காசை பற்றி பேசணுன்னா நம்ம நிறைய பேசலாம் வயநாதன் நீங்கள் திமுக அணி அதிமுக அணினா இதில் நாம் தமிழர் அடுத்து டபுள் டிஜிட்டெலாம் வந்தாங்கன்னா என்ன ஈக்வேஷன் ஈக்குவேஷன் மாறப்போகுது அப்ப நாம் தமிழரோட கணிசமான முன்னேற்றம் என்ன செய்தியை சொல்ல போகுது அப்போ மாற்றத்தை மக்கள் விரும்புறாங்க அப்படின்ற ஒரு செய்தி ஒரு மாற்று அரசியலை விரும்புறாங்கன்ற ஒரு அவங்க தலைமையில் அணி வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா அது பொறுத்திருந்து பார்ப்போம் நான் வந்துட்டு கொஞ்சம் இதுவா தானே சொன்னேன் லேசா தானே நான் சொன்னேன் நான் ரொம்ப ஹார்ட்டா எதையும் தான் போடல காரணம் என்னன்னா மக்கள் சீரியஸா எடுத்துக்கிட்டு இதை வந்துட்டு இந்த தேர்தலுக்குள்ளேயே நம்ம ஒரு அரசியலை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு கூடியவங்க எவ்வளவு பேருன்றது நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா நம்ம பார்த்துட்டோம் எங்க குறுக்கிட ஒரு மிக சுருக்கம் என்னதுன்னு சொன்னதுல இன்னொரு விஷயம் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த அந்த வெல்ஃபேர் மெஷர்ஸ் மட்டும் இல்லை நான் பேசுறது வந்து அந்த வாக்கு வங்கியில இருந்து பேசுறேன் அவங்க ரெண்டு பேருக்கும் வாக்கு வங்கி இருக்குல்ல அவங்க ப்ரூவ் ரெக்கார்ட் டிராக் ரெக்கார்டு கரையுதுன்றாரு அண்ணாமலை கரைஞ்சிருச்சு சார் நிறைய பேர் பாஜக பக்கம் வந்துட்டு கரெக்ட் அது கரையட்டும்ங்கிறேன் நாம் டேட்டாவை வச்சு பார்க்கும் பொழுது இந்த எலெக்ஷனை வச்சு திரு அண்ணாமலை சொல்கிறாரு பதினெட்டு பர்சன்ட் இருக்குது அவங்களுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி மூணு பர்சன்ட் இருக்குது தேமுதிகவோட சேர்த்து ஆனால் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எடுத்துக்கோங்க அதிமுகவினுடைய சொந்த வாக்கு வங்கி என்ன முப்பத்தி மூணு

அது வேணா ஒரு சாத்திய பாடு உள்ள ஒரு இடம் சாதகமான இடமும் கூட ஆனா அண்ணா திமுக திமுகன்றது வந்துட்டு புதுசா உருவாகி மாற்று அரசியல் சக்தின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சிக்கு இது ரெண்டு பிளாக் ஹோல் சார் பாமக நீங்க சொன்ன மாதிரி பெண்ணகரம் தான் பிரச்சாரத்தையே வியூகத்தையே வகுக்கிறாங்க அதீத முனைப்பு காட்டுறாங்க பாமாக்காவுக்கு ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா இந்த இந்த இடைத்தேர்தல் மூலமா ஒரு செய்தியை சொல்லணும் பிற கட்சிகளுக்குன்ற ஒரு கணக்கு இப்போ ஓவராலா இங்க பேசுகிற போது ரவிசார தவிர திரும்ப திரும்ப அது எப்படி முடிவு இருந்தாலும் திமுக அதிமுக பாமகவுக்கான ப்ரூவிங் பாயிண்ட் எதுன்னா அவர்களோட பேசிக் ஓட்டு வங்கியான வன்னியர் ஓட்டு வங்கி அவங்க கிட்டதான் இருக்கு என்பதை நிரூபிப்பதா விக்கிரமாண்டி அதுக்கான ஒரு ஒரு டெஸ்ட் தான் அவங்களுக்கு அப்போ எங்ககிட்ட வன்னியர் ஓட்டு வங்கி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது தொகுதிகளில் சட்டமன்ற தொகுதிகளில் அந்த ஓட்டு வங்கி டிசைட் பண்ணும் வெற்றியா தோல்வியாகிறத

டாக்டர் அன்புமணியோட திருமதி சௌமியா வந்து எல்லா பிரச்சாரத்துக்கும் கூட வர்றத நம்ம பார்த்தோம் இதில் விக்கிரவாண்டியில அவங்க வந்து கண்டிப்பாக தர்மபுரியில் ஜெயிக்க வேண்டிய கேண்டிடேட் தான் ஏன் அந்த அந்த கேப் விழுது அப்படின்னா அந்த இட்டு நிரப்பக்கூடிய வெற்றிக்கு தேவையான அண்ணாதிமுக ஓட்டு வங்கி அங்க இல்லை இது வந்து பிஜேபியை குறைச்சி மதிப்பிடுறதுக்காக நான் சொல்லவே இல்லைங்க ஒரு பத்திரிகையாளர் நான் எந்த காலத்திலும் அப்படி குறைச்சி மதிப்பிடவே மாட்டேன் இப்ப இதுவே வந்து நாகர்கோவில் ஏரியால ஒரு இடைத்தேர்தல் வைங்க பிஜேபி ஓட்டு வங்கி நம்ம பேசியிருப்போம் ஏன்னா உங்களுக்கு ஒரு கோர் ஓட் பேங்க் இருக்கும் அங்க கண்டிப்பாக இருக்கும் ஆனா இங்க வந்து உங்களுக்கு கோர் ஓட் பேங்க் இல்ல அப்ப எவ்வளவுதான் பாமாக்கா அதிகமா ஓட்டு வாங்குனாலும் ரெண்டு இடத்துல இருந்து வரணும் அந்த ஓட்டு ஒன்னு அவங்க ஓன் ஓட்டு அப்படி இல்லன்னா அண்ணாதிமுக ஓட்டு அப்போ நம்ம அயராதன் சொல்ற மாதிரி இல்ல கலை சொல்ற மாதிரி அண்ணாதிமுக ஓட்டு நாம் தமிழர்க்கு ட்ரான்ஸ்பர் ஆச்சாங்கிறத நம்ம ரொம்ப எளிதா கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா இடைத்தேர்தல் முடிவுக்கு பின்னாடி நாம் தமிழர் நீங்க சொல்ற மாதிரி ரெட்டை இலக்கத்தை தாண்டினாங்கன்னு வச்சுக்கோ பன்னெண்டு சதவீதமோ பதிமூணு சதவீதமோ வந்தால் இல்ல ஒருவேளை டெபாசிட்க்கு தேவையான பதினாறு புள்ளி ஆறு சதவீதம் வந்தால் அது பெரிய வச்சியா இருக்கும் ஏன்னா வன்னியர் ஓட்டு வங்கி மூணு கேண்டேட் வன்னியர் தான் நாம் தமிழர் கேண்டேட் உட்பட அப்ப வெறுமனே கேஸ்ட் ஓட்டு மட்டும் இதுல டிசைட் பண்ணாத கேஸ்ட் ஓட்டுல அதிகமாக வாங்குவாங்க பாமாக்கா திமுகவும் வாங்கும்

தமிழ்நாட்டுல அப்படியான ஒரு வாய்ப்பு நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பெரிதா வரலைங்களே பிஜேபி வளர்ந்துட்டதாக நம்ம வந்து அசியூம் பண்றோம் ஆனா இதே மாதிரி ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு கூட்டணியிலயும் அவங்க பதினெட்டு சதவீதம் வாங்கியிருந்தாங்க அந்த கூட்டணியில பிஜேபி கம்மியான இடத்துல நின்னுது அவ்வளவுதான் வித்தியாசம் மற்றபடி அதுல ரெண்டு எம்பி ஜெயிச்சிருந்தாங்கல்ல கோர் ஓட் பேங்க் உள்ள நார்வோயில் அதே மாதிரி கோர் ஓட் பேங்க் உள்ள தர்மபுரி அப்படியான ரெண்டு தொகுதியில வெற்றி ஆயிருந்தா நம்ம ஒத்துக்கலாம் கண்டிப்பா ஒத்துக்கலாம் ரெண்டுமே பதினெட்டு சதவீதம் தான் ஓகே

நல்ல நாள் மகிழ்ச்சியை தரும் பேசலாம் கலை நாம் தமிழர் பாமக ரெண்டு பேருமே குறி வச்சுதான் அதிமுக ஒரு சுவாரஸ்யத்தை கூட்டி இருக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எப்படி மாறினாலும் காட்சிகள் எப்படி மாறும்னு புரிஞ்சுக்கிறது யாருக்கு பெரிய நெருக்கடியா போகுன்றதுன்றது இல்லைங்க பாமாகாவோட நாம் தமிழர் கம்பேரிட்டிவா அண்ணாதிமுக நேச்சுரல் அலை நாம் தமிழர் தான் பாமக இல்ல நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து சொல்லிட்டுருக்கேன் பாமக கூட்டணியையும் பாஜக கூட்டணியும் விடுங்க பாமக கூட்டணிங்க விட்டீங்கன்னா வட தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் குறிப்பாக ஒன் இயர் பெல்ட்லேயே நீங்கள் அதிக வாக்குகளை வாங்குவேன்னு சொல்லி அன்னாதிமுகவுக்கு சொன்னேன் ஐ ஸ்டாண்ட் வண்டி விண்டிகேட்டட் டுடே இந்த தேர்தல் கடந்த தேர்தலில் அதிமுகவுக்கு கூடுதல் வாக்கு வங்கி வந்ததே ஒன் இயர் பெல்ட்டில் தான் எப்போ வந்துச்சு பாமகோடு இல்லாத போது அவங்க திரும்ப பாமகோட சேருவாங்க சேர வாய்ப்பே இல்லை நிச்சயமா இல்லை ஆனால் நாம் தமிழருக்கு ஒட்டி அதை தமிழ் தேசியம் பேசாட்டியாலும் தமிழக நலன் தமிழ் மக்களை பாதுகாக்கணும் மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய தேசிய கட்சிகளுக்கு எதிராக நாங்கள் நிற்கிறோம் போன்ற பிரகடனங்களை அதிமுக முதல் தடவையாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வச்சாங்க மாநில உரிமை தான் பிரதான அது மட்டும் இல்லைங்க நீங்கள் இது திராவிட மாடல் என்பதை திராவிடத்தை விட்டு அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக நகருதுன்னு நான் நினைக்கிறேன் திராவிடத்தை விட்டு ஆமாம் திராவிடம்ங்கிறது ஸ்டாண்டன் நாட் அப்சல்யூட் இட் இஸ் பிகம் அப்சல்யூட் சரி அது திராவிட நாடு பிரிவினை வேணான்னு சொல்லி அண்ணா முடிவெடுத்தப்பயே அது தூக்கி எறிஞ்சிட்டாரு எரிஞ்சிட்டாரு சும்மா பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒன்று சொல்றேன் உங்களுக்கு ஜோசப் ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின் இல்லை ரஷ்யாவினுடைய ஜோசப் ஸ்டாலின் சொன்னாரு ஏ குரூப் ஆஃப் பீப்புள் லிவிங் இன் ஏ கான்டிகுவஸ் ஏரியா சரி

நாம் தமிழர் அதிமுக கூட்டணிக்கு ஒரு மேற்கோளா எடுத்து கொடுக்கறீங்க எந்த தடையும் இருக்காது இல்ல அவங்க திராவிடம்ன்றது தடையா இருக்காது சரி வெகு சீக்கிரத்துல அவங்க ஐடியாலஜிக்கலா ஒரு பிளாங்குக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நாம் தமிழர் ஒரு எஸ்டிஎம்ல இருந்து கொஞ்சம் தள்ளி வரணும் ஓகே ஓகே இது இவங்க வந்து லிபரல் இருந்து எஸ்டிக்கு போகணும் இந்த வாக்கு வங்கி ஒருவேளை நாம் தமிழர் டபுள் டிஜிட் அப்படின்றப்ப ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆகலாம் கிரவுண்டில் ரெண்டு பேருக்குள்ள ஒரு இணக்கம்ன்றது எப்படி விஜயகாந்த் ரெண்டு கட்சிக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு இல்லைங்க பிரதான ஆளுங்கட்சியை நான் வீழ்த்தணும் அதற்காக துணை போறேன்ற மாதிரி அப்படி ஒரு சினாரியோ வந்ததுன்னா அது பாஜக கூட்டணிக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குற திரும்ப ஒரு வலுவான கூட்டணியை இவங்க அமைச்சிருவாங்களா அது அதிமுகவுக்கு பயனளிக்கும் நாம் தமிழருக்கு அழிவு அழிவா இருக்கும் நான் தான் சொல்ல வரேன் ஒரு மாற்று சக்தின்னு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு கட்சி இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா தேமுதிக ஒரு பலம் வாய்ந்த சக்தியாக இருக்குது எந்த இடத்த இவர் சொல்கிறாரோ கலை சொன்னாரோ அதே இடங்களில் அஇஅதிமுக சிறப்பாக இருந்தது அதாவது சேலம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இப்படி எல்லா தொகுதிகளையும் அதிமுக பலமாக இருந்தது காரணம் நாங்கள்லாம் தேமுதிக இன்றைக்கும் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் அந்த ஓட்டு பேங்க் ரிவைவ் ஆகிடுச்சின்னு கூட சொல்லலாம் உதாரணத்துக்கு கள்ளக்குறிச்சியில் ஒரு நாற்பத்தெட்டாயிரம் ஐம்பதாயிரம் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் இந்த இடத்துல மற்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிமுக பலமிடந்த ஒரு நிலையில தான் இருக்குது ஆனால் தேமுதிகா இருக்கிற இடத்துல அது பலமாக இருக்குது அதை உணர்ந்து இந்த தேர்தலில் போட்டிக்கிட்டு இருக்கலாம்னு கூட நான் சொல்கிறேன் ஓ நீங்கள் தேமுதிகாவை உணர்ந்து நீங்கள் போட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அது வேறு இதே பன்னியர் பெல்ட் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்துட்டு தேமுதிக விஜயகாந்த் வந்துட்டு ஒரு பலமான ஒரு சக்தியாக எமர்ஜானார் வந்துச்சு அப்போது ஆனால் அவர் உணரலை யார் உணரலை இப்போது இந்த இடத்துல தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய நலனை வந்துட்டு அப்சல்யூட்டாக இதை மட்டுமே ஒரு ஐடியாலஜிக்கலாக முன் வச்சு அந்த இது போயிருக்கு அந்த ஓட்டு பேங்க்கு இவர் இந்தாண்ட போனார் அப்படின்னம்னா எனக்கு தெரியும் நான் நாம் தமிழர் இருந்தவன் ஜெயலலிதாவை பாராட்டி அதுக்காக ஒரு பேரணி உனத்தை நடத்த உடனே எங்கள் கட்சியில் வந்துட்டு பல பேர் தமிழ் தேசியவாதிகளும் விட்டுட்டு ஓடி போய்ட்டான் கோடியை தூக்கி போட்டு தெரியுங்களா வேலூரில் நடந்துச்சு

ஒரு சீட்டு கூட கிடைக்கலைங்கிற வேற விஷயம் எல்லா தொகுதியிலும் டெபாசிட் இழந்தாங்க ஓகே இதே புரப்போசனேட் ரெப்ரெசன்டேஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரெண்டு தொகுதி கிடைச்சிருக்கும் ஒரு கிடைச்சிருக்கு நான் சொல்றேன் நீங்க இந்த ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்டல தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி என்பது தவிர்க்க முடியாதது ஒரு எச்சரிக்கை ஒரு எதார்த்தத்தை சொல்றீங்க இப்போ அதிமுகவுக்கு மாற்று பாஜக சொல்லுவது ரெண்டு கட்சிகளுக்கும் மாற்று அப்படின்னு இப்போ இவர்கள் பேசுகிற வாதத்தின்படி பார்க்குறப்ப அதிமுக வாக்கு ஒருவேளை நாம் தமிழருக்கு போனால் அது பெரிய நெருக்கடி இருக்கு இருப்பிருக்கு இருபத்தாறுலவங்களுக்கு இப்போ முதல்ல தமிழ்நாட்டில் எல்லாம் பைபோலார்ங்கிறத மறக்கிறது நல்லது இன்னும் எம்ஜிஆர் சமாதியில் காது வச்சா வாட்சில் சத்தம் போகுதுன்னு சொல்கிற மாதிரி சொல்லாமல் பைப்போலாருங்கிறத மறந்துடுறது நல்லது பட் நீங்கள் உங்களுக்கான நேரத்தை எடுத்துக்கலாம் தப்பில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயும் விக்கிரவாண்டியில எட்டாயிரம் வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் காங்கிரஸ் முக்து பாரத் சொல்லியிருக்க கூடாது கடகங்கள் முக்து தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்க கூடாது வந்தீங்கன்னா நீங்க சொல்லலாம் அதை உங்களுடைய ஆதரவு நிலைக்கு பொருந்தாத நிலை ஆனா மறக்கிறது நல்லது ஏன்னா நம்ம நல்லது நாம் தமிழர் ரெண்டாயிரத்தி இருபத்தி வாக்கு தான் இருபத்தி எட்டாயிரம் வாக்கு தான் வாங்கியிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் சராசரியா நாற்பதாயிரம் வாக்கு பாராளுமன்ற தேர்தலில் வாங்கிச்சு இந்த முறையும் நாற்பதாயிரம் தான் வாங்கியிருக்கு ஒரு சில தொகுதியில் மட்டும் பத்து பர்சன்ட் வாங்கியிருக்கு ஒரு ஐந்து தொகுதியோ ஆறு தொகுதியோ ஸோ நாம் தமிழரை பற்றி நீங்கள் அதிகம் பேசணும் தேர்தலுக்கு முன்னாடினா ஒரே ஒரு ரிக்வஸ்ட் சீமான் ஐயாவுக்கு வைங்க பண்ணுங்கள் எட்டு சதவீதம் ரிப்பீட் பண்ணாமல் இருக்கிறதுனால எந்த விதத்துலேயும் மனசுல பதியாமல் இருக்கீங்க எந்த தொகுதியும் உங்களுக்கு நல்ல தொகுதிகள்லாம் கிடைக்கட்டும் நான் ஆசிர்வாதம் கொடுக்கணும் இப்ப கேள்வி என்னன்னா விளவங்கோடுல அதிமுக மூணாவது இடத்துக்கு வருது

தேர்தல் தவிர மற்ற எல்லா இடங்களிலும் காம்ப்ரமைஸ் இருக்கும் தேர்தல் அதிகாரத்துல மட்டும் காம்ப்ரமைஸ் இருக்காரு அப்படித்தான் இருந்தது பாஸ்ட் டென்ஸ் இப்ப அவர் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றாரு அப்படியே இருந்துட்டு போட்டோம் ஃபியூச்சர் டென்ஸ் அது இல்ல அது மட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் ஆனால் இப்போ விளவங்கோடலையாவது நீங்க என்ன சொல்வீங்க இல்லை இல்லை விஜயதாரணி மாறினதுனால தான் அங்கே மூணாவது இடத்துக்கு போச்சு அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் விக்கிரவாண்டியில் அப்படி பார்த்தீங்கன்னா பாமகக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குன்னு எல்லாரும் ஒத்துக்குறீங்க அதனால தேர்ட் பேண்ட்ஸ் போகும் அந்த நிலைமை தனக்கு வேண்டாம்னு நினைக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே ஒரு கூட்டம் எடப்பாடி ஐயாவுக்கு எதிராக பத்து முறை தோத்தவர் எட்டு முறை தோத்தவர் இதோ பத்தே முக்கால் முறை தோத்துட்டவர்னு முடம் போட்டுட்டு இருக்காங்க அவர் பார்த்தாரு வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டார் என்னுடைய கேள்வி நேர்மையாக ஒரே ஒரு வரி முடிச்சிடுறேன் திமுகவுக்கு விக்கிரவாண்டியில்

என்ன இப்ப என்ன நடக்க போகுது என்ன மெசேஜ் கிடைக்க போகுது இந்த எலெக்ஷன் முடிவுக்கு பிறகு அயநாதன் சார் சொன்ன ஒரு விஷயத்தை நான் முழுவதுமா ஏத்துக்கிறேன் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ADMK ஓட கூட்டணிக்கு போனாங்கன்னா தட்ஸ் தி எண்ட் ஆஃப் देयर விஜயகாந்த் மாதிரி தான் ஆயிடுவாங்க அப்படிதான் நடக்கும் ஏன்னா சேஞ்ச் ஏஜென்ஸா இருக்கிறவங்க இப்ப கமலாசனுக்கு என்னாச்சு யாரை எதிர்த்தாரோ யாரை எதிர்த்து ரிமோட்டை டிவி மேல போட்டாரோ அவங்க கிட்டயே வரும்போது அவருக்கான மரியாதை குறையுது இல்லை விஜயகாந்த் அவர்களுடைய டவுன்ஃபால் எப்ப ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எந்த திராவிட கட்சிகளை எதிர்த்து கட்சி ஆரம்பித்து ரெண்டு முறை பத்து சதவீதம் எட்டு புள்ளி அஞ்சு பத்து சதவீதம் வாங்கிட்டு அதன் பிறகு அதிமுகவோட கூட்டணி வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா மக்களுக்கு வந்து அவங்க மீது நம்பிக்கை ரவி சொன்னது அந்த பாயிண்ட்டுக்கு பதில் சொன்னா சரியா இருக்கும் நினைக்கிறேன் இந்த இந்த பைப்போலார் அதை மறந்துருங்கன்றார் அது வந்து ஒரு முடிவில் இருக்கிற எழுதுமா இல்லை இல்லை பைப்போலாருங்கிறது வந்து பேசிக்கலா என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க பைப்போலாரா மல்டி கார்னர் கான்டெஸ்டாங்கிறது மல்டி கார்னர் கான்டெஸ்டா இல்லைன்னு யாருமே சொல்ல அஞ்சு கட்சி போகுதுன்னா அஞ்சு கட்சியும் இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க அந்த கான்டெஸ்ட் வந்து யாருக்கு நேரோ டவுன் ஆகுதுங்கும் போது தான் அது பைப்போலர் கான்டெஸ்ட் வந்து இப்ப நீங்க வந்து அவர் சொல்லுவது திமுக 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 பாஜக திமுக திமுக பாஜகங்கிறது நான் எப்ப ஒத்து பண்ண இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக வந்து நாப்பது சீட் எடுக்கட்டும் பிஜேபி நாற்பது சீட் எடுக்கட்டும் இல்ல முப்பத்தஞ்சு சீட்டு பிஜேபி எடுக்கட்டும் அப்ப ஒத்துக்கலாம் திமுக பிஜேபின்னு சொல்லிட்டு சீட்டே ஜெயிக்காம இங்க வந்து நாங்க வந்து அதிமுகவும் ஜெயிக்கல நான் ஒத்துக்குறேன் ஆனா கடந்த காலங்கள்ல அதிமுக ஜெயிச்சிருக்கல அதிமுகவினுடைய வாக்கு வங்கி என்ன அதெல்லாம் பொருட்படுத்தாம ஒரு தேர்தலையே வச்சுக்கிட்டு நீங்க பை போலரா மாறும் அது வந்து பை மாறி மாறிவிடும் பை கிடையாது மல்டி மல்டி கார்னர் தான் இல்லன்னு யாரும் சொல்லல ஆனா இங்க பெரும்பான்மையான கட்சிகள் ரெண்டு கட்சிகளுக்குமான அந்த

நீங்க இந்த விவசாய போராட்டத்தை பத்தி இல்ல விவசாய போராட்டத்தை பத்தி ஐயனா சொன்னாரு பஞ்சாப் ஹரியானா டெல்லி மூணு தானே பாதிக்கப்பட்டது பஞ்சாப்ல வெற்றி ஹரியானா டெல்லியில பிஜேபி தான் அதிகம் வெற்றி பெற்ற ஒரு கரெக்டன் பெற்றிருப்பாரு கூட்டணியை மதிக்கல அதனால மாற்றத்தை உருவாக்கக்கூடிய எந்த செயலியும் பாஜக

புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜைன் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் டூ வரும் ஜூலை பனிரெண்டு முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்